வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, திருநெல்வேலியில் உள்ள அதாவது 1800ல பிரிட்டிஷ் காலத்துல கட்டின ஒரு ஜெயில் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம திருநெல்வேலியில் உள்ள இந்த முருகமூர்த்தி பார்த்து வளர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த இடம், வாங்க உள்ளே பார்க்கலாம். இந்த இடம் எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 1800ல பிரிட்டிஷ் காலத்துல இதே மாதிரி வீரங்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்த இதை வந்து நினைவுபடுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து 1800ல இந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து ரெண்டாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு சுற்றுலா இடம் மாதிரி வைக்கிறாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாக எல்லாமே கருங்கலால் வந்து செதுக்கி எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அப்படி கருங்கல்ல சுத்தமாக எல்லாம் செதுக்கி எடுத்த மாதிரி அப்படியே இருக்கு. அடுத்து நம்ம மேலே போய் ஜெயில் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ள ஸ்டேஷன்லாம் வந்து எல்லாமே கிரவுண்ட், அதாவது நம்ம ரோடு தரமட்டதுக்கு ஏற்றப்பட வச்சுருப்பாங்க. ஆனால் பழைய காலத்தில் வந்து ஸ்டேஷன் எப்படி இருக்கான்னு பாருங்க. கீழே இருந்து மேலே படிக்கட்டில் ஏறி அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கு. வாங்க உள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது தான் இதோட என்ட்ரன்ஸு. இந்த குகை மாதிரி இருக்கிற இடம் இந்த இடம் எதுக்கு யூஸ் பண்ணிக்காங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் இது வந்து இப்போ நைட் டைம் பகல் டைம் எப்போனாலும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி, அதாவது இதுக்குள்ளே ஒரு போலீஸ் வந்து உள்ளே இருந்துட்டு சுற்றி வந்து யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குகைக்குள்ளே 4 பக்கம் வாட்டர் இருக்குது. உள்ளே இருந்து வெளியே பார்க்குறதுலாம் தெரியும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இதை வச்சு நைட் டைம் வந்து இதை நைட் டைம் வந்து எப்படியும் கொண்டு வந்து பார்க்குற மாதிரி இது வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து கைதிகள் நடக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ உள்ளதில் 1800 வருஷத்துல உள்ளது. கேட்டுக்கு லாக் வந்து சைடில் தான் இருக்குது.